ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு வேளாண்மை துறைக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தகுதியும் விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 20 முதல் அதிகபட்சம் 45 வயது வரை உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வுக்கான கட்டணமோ கிடையாது. இதுக்கு ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதே மாதிரி இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவையில்லை. ஃப்ரெஷ்ஷஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டிய டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17/8/2022 அன்றைக்கி தான் இன்டர்வியூ நடக்குது. ஸோ நீங்கள் அன்றைக்கி டைரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எதுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்டு ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க, அதுக்கான வேலை வாய்ப்பு தான். அதுக்கு நீங்கள் குறைந்தபட்சம் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு ஆல்ரெடி சொன்ன மாதிரி, மினிமம் நீங்கள் 20 வயது முதல் மேக்ஸிமம் 45 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 15,000 ரூபாய் உங்களுக்கு 1 மாதத்துக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படி இல்லைன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்போ ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வாக்கு இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கே செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அப்போவே உங்களுக்கான ஆஃபர் லெட்டர் வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். வெப்சைட் லிங்க் ஃபஸ்ட்டு உள்ளே போய் கிளிக் பண்ணி கிளியராக படிங்க. எல்லாமே ஓகே அப்படின்னா, நீங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிறப்போ இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் இல்லை. நீங்கள் போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மற்றும் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸ், நீங்கள் கொண்டு போகிற எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட ஒரு செட் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகணும். அந்த ஒரு செட் ஜெராக்ஸ் காப்பி ஃபுல்லாக உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கல இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் காப்பி கூடவே ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இன்டர்வியூக்கு டைரெக்டாக போய்க்கலாம். எந்த அட்ரஸில் இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டபம் ரீஜினல் சென்டர் ஆஃப் ஐகேட் சிஎம்எஃப்ஆர்ஐ மெரைன் ஃபிஷனரிஸ் போஸ்ட் மண்டபம் கேம்ப் பின்கோட் 623520 அட்ரஸ், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. இதுக்கு 38 மாவட்ட மக்களும் இதுக்கு தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இதுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, 04573-241-443 அல்லது 241-973 இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. இதுக்கு எப்போ இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17/8/2022 காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பாக நீங்கள் அங்கே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் அங்கே போய்க்கோங்க. அதுக்கு மேலே வேணால் 10 மணிக்கு முன்னாடியே அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க்கில் இது இருக்குது. வெப்சைட்டில் கீழே எண்டுக்கு போனீங்கன்னா நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையுமே கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இப்போ இதுக்கான ஜாப் லொக்கேஷன். அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் போய் விண்ணப்பிக்க முடியுமா இல்லை அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அப்படியெல்லாம் கிடையாது. தகுதியும் விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூக்கு நீங்கள் டைரெக்டாக போய் அட்டன் பண்ணலாம்.
ஓகே நம்மளே, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் வர வேலை வாய்ப்பை உடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.